கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு நிதிவசதி தேசிய வங்கி மசோதா 2021 நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. மக்களவையில் இந்த மசோதா சென்ற செவ்வாய்க்கிழமையன்று நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் கட்டுமான நிதிவசதிக்கு ஆதரவளிக்க இந்த வங்கி பெரிதும் உதவும். இந்த வங்கி 1,00,000 கோடி ரூபாய் பங்கு முதலீட்டுடன் ஒரு நிறுவனமாக உருவாக்கப்படும். கட்டுமான வசதி திட்டங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கடனுதவி வழங்குவது இந்த வங்கியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக அமையும். இந்த வங்கியின் மேம்பாட்டு செயல்பாடுகளில் நிதி பத்திரங்கள் சந்தையை வளமாக்குதல், கட்டுமான நிதியளிப்புக்கு கடன்கள் வழங்குதல் ஆகியன அடங்கும்.